कोई खुराफात ना करा दें जिसे राम मंदिर पे कोई विस्फोट करा दें किसी बीजेपी के आदमी। पहुंचना सर कि मोदी इकोनॉमी में फेल हो गया तो इसीलिए उसको खड़ा नहीं होना चाहिए। मुझे छेड़ा नहीं बस दैट्स ऑल। नहीं तो इकोनॉमी फेल, चाइना फेल। हाँ ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். ஹரியானாவில் இருக்கக்கூடிய நூஹ் என்கிற இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கிறது. மத ரீதியான இந்த கலவரம், இந்த கலவரத்தில் 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நூஹில் மட்டும் இந்த கலவரம் நிற்கவில்லை, ஃபரீதாபாத், குருகிராம் இது போன்ற பல்வேறு இடங்களுக்கு இந்த கலவரம் பரவியிருக்கிறது. ஹரியானாவில் பிஜேபியின் அரசாங்கம், மத்தியில் பிஜேபியின் அரசாங்கம் எந்த இடத்தில் இந்த கலவரம் வெடித்திருக்கிறதோ, எந்த குருகிராம் வரை இந்த கலவரம் போயிருக்கிறதோ, அந்த இடத்திற்கும் டெல்லிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வெறும் 10-15 கிலோமீட்டர். அப்போ இந்த நாட்டு கேபிட்டல் சிட்டியை சுற்றி இந்த கலவரம் வெடித்திருக்கிறது. இதே இடத்தில் நான் சத்யபால் மலிக் அவர்களுடைய ஒரு வீடியோவை உங்களுக்கு முன் எடுத்து வைக்க பார்க்கிறேன். சத்யபால் மலிக் அவர்கள் இதை ஏற்கனவே எச்சரித்து விட்டார். ये कहीं कोई खुराफात ना करा दें जिसे राम मंदिर पे कोई विस्फोट करा दें, किसी बीजेपी के आदमी को मरवा दें, इम्पोर्टेंट को ऐसे काम करा सकते हैं, इज कैपेबल ऑफ दैट। जो पुलवामा करा सकता है वो कुछ भी करा सकता है, उनको बिल्कुल परवाह नहीं है पार्लियामेंट की। मोहते रहो तुम जो कहोगे वो। सत्यपाल मलिक बीजेपी गवर्नर, बीजेपी लड़के मूत तलेवर, 2024 தேர்தலுக்கு முன் இவர்கள் எதை வேணாலும் செய்வார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது. ராமர் கோவிலை வைத்து இவர்கள் கலவரத்தை தூண்டி விடுவார்கள், இவர்கள் எந்த விதமான கலவரத்தை தூண்டுவதில் எந்த விதமான அச்சமும் படமாட்டார்கள், இவர்களுக்கு தேவை ஆட்சி மட்டும்தான். பார்லிமெண்ட்டை பற்றி, கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு துளி கூட மோடி கவலைப்படுவதல்ல. அதேதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் கலவரம், ஹரியானாவில் கலவரம், இது போன்ற கலவரம் ஒவ்வொரு மாநிலத்திலும் பத்தியறிய தொடங்கிவிட்டது. இவர் மட்டும் பேசினாரா? கிடையாது. இன்னொரு பிஜேபியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள், இவர் பேசிய வார்த்தை இதையும் நீங்கள் கேட்டுவிடுங்கள். இதற்கு பின் இந்த கலவரத்தை பற்றியும் உங்களுக்கு ஆழமாக நான் எடுத்து காட்டுவேன். பாருங்கள். மேனி ஜான்தோம் பரந்து மேதோ மேரி ராயே कि मोदी इकोनॉमी में फेल हो गया तो इसीलिए उसको खड़ा नहीं होना चाहिए। मुझे छेड़ा नहीं बस दैट्स ऑल। नहीं तो इकोनॉमी फेल, चाइना फेल। हाँ, और हमारी जो प्रांतों में जो गड़बड़ हो रही है उसमें फेल। अब इंटरनेशनल क्या है, कौन है, मैं भी जाता हूँ बाहर तो मुझे। मोदी इकोनॉमी फेल आगे विट्टार, पुरलाधार फेल आगे विट्टार, अदनाल 2024 அவர் களத்தில் இறங்கக்கூடாது. மணிப்பூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கால்களை தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தால்தான் என்னால் அந்த நபரை ஒரு துளியாவது நம்ப முடியும் என்று கூறியிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு போகும்போது எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதே பிஜேபியை சார்ந்த ஒரு மூத்த தலைவரான சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள். இப்போ நூஹ்ல என்ன நடந்தது அதை பற்றி நீங்கள் பார்த்து விடுங்கள். நேற்று அங்க ஒரு ப்ரொசிஷன் நடந்திருக்கிறது, அதாவது பஜ்ரங் தல் மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத்.
எந்த பஜ்ரங் தலை கர்நாடகாவில் பேன் செய்வதற்காக கூறினார்களோ அதே பஜ்ரங் தலை இது ஹனுமாருடைய சேனா, இதை எப்படி நீங்க தடை போடலாம் என்று எந்த பிரைம் மினிஸ்டர் இந்த இயக்கத்திற்கு இட்டு கொடுத்து பேசினாரோ அதே பஜ்ரங் தல். எந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் 11 ரேபிஸ்ட்களை சிறையிலிருந்து வெளிவந்த போது மாலை அணிந்து ஸ்வீட் கொடுத்து வரவேற்றார்களோ அதே விஸ்வ ஹிந்து பரிஷத். கிட்டத்தட்ட 3000-4000 பேர் இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நூஹ் என்கிற இந்த இடத்தில் ஒரு கோவில் இருக்கிறது. இந்த கோவில் ப்ரொசஷனும் போது அங்கிருந்து வெளிவரும்போது எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து கல்களை எரிஞ்சிருக்கிறார்கள், கற்களை எரிஞ்சிருக்கிறார்கள். அந்த கலவரம் அங்கிருந்தே வெடித்து எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டக்களமாக ஒரு போர்க்களமாக மாறியது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும், அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை விடவில்லை, அங்கே இருக்கக்கூடிய பஸ்களை விடவில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்களை விடவில்லை, அங்கே இருக்கக்கூடிய எந்த அடையாளத்தையும் விடவில்லை. ஒட்டுமொத்த ஏரியாவையே கொளுத்தியிருக்கிறார்கள். யார்? பஜ்ரங் தலை சார்ந்த நபர்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள் ஒரு தாண்டவம் ஆடியிருக்கிறார்கள். இதில் 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 2 நபர்களை ஐடென்டிஃபையும் செய்திருக்கிறார்கள். பெயர் நீரஜ் மற்றும் குர்சேவக். குருகிராமில் இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய குரேக்கி தௌலா போலீஸ் ஸ்டேஷன், குடகாமில் இருக்கக்கூடிய குரேக்கி தௌலா போலீஸ் ஸ்டேஷனில் இதற்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர், அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை, அன்ஐடென்டிஃபை நபர். அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவருடைய பாடி இருக்கிறது. அதற்கான வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த வயலன்ஸ் எப்படி நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நேற்று மாலை சோனா சோக், அதாவது குடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏரியா, இந்த இடத்திலிருந்து ஒரு ப்ரொசஷன் போயிருக்கிறது, அதாவது ஒரு கோவில் திருவிழா போன்று. இதை ஆர்கனைஸ் செய்த நபர்கள் யார் என்றால் பஜ்ரங் தல் மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத். சீஃப் மினிஸ்டர் கட்டர் மனோகர் லால் கட்டர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்திருக்கிறாராம். எந்த விதமான வன்முறையும் நீங்கள் செய்யாதீர்கள், இந்த இடத்தில் நடந்த கலவரத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருமே சகோதரர்கள் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால் நீங்கள் செய்யாதீர்கள். ஆனால் எந்த விதமான ரெக்வெஸ்ட்டும் அங்கே ஈடுபடவில்லை. அங்கே இருக்கக்கூடிய கலவரக்காரர்கள் எந்த அளவில் நூஹ் என்கிற இந்த இடத்தில் நல்ஹார் டெம்பிள், நல்ஹார் என்கிற ஒரு கோவில் இருக்கிறது. இந்த கோவிலிருந்து ஃபிரோஸ்பூர் ஜிக்ரா என்கிற இடத்திற்கு இந்த ப்ரொசஷன் போய் சேர்ந்திருக்கணும். 1 மணி அளவில் ப்ரொசஷன் வந்து கொண்டிருக்கும் போது, இந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் போது, எதிரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000 நபர்கள் ஏற்கனவே வெயிட் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்கள் அங்கே வர அவர்கள் இவர்களை பார்த்து கற்களை எரிய தொடங்கிவிட்டார்கள். அவ்வளவுதான், அங்கே பிரச்சனை தொடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரை அங்கே இருக்கக்கூடிய 3000-4000 இளைஞர்கள் தாண்டவம் ஆடியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும். நீங்க பார்த்தீர்கள், 2 தரப்பில் இருக்கக்கூடிய பார்க் செய்யப்பட்ட வாகனங்களை கொளுத்தியிருக்கிறார்கள். ஏன், என்ன நடந்தது, எதற்காக இந்த பிரச்சனை நடந்தது, எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் யாருக்குமே கிடைக்கவில்லை. ஆனால் 2 குரூப்புக்கு நடுவில் பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துவிட்டது. இதை பற்றி மட்டுமே தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், வேறு எதுவுமே கிடையாது. யாரை கைது செய்தீர்கள், எந்த விதமான எஃப்ஐஆர் போடப்பட்டது, ஏன் இந்த பிரச்சனை இந்த அளவில் நடந்தது என்கிற எந்த விதமான விஷயமும் அல்ல. உடனடியாக ஹரியானா அரசாங்கம் ஆகஸ்ட் 2 வரை இன்டர்நெட்டை துண்டித்து விட்டார்கள். என்ன நடந்தாலும் இன்டர்நெட்டை துண்டித்து விடலாம். அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை யாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், மருத்துவமனைகள், இது போன்ற பல்வேறு இடங்களை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் லீவ், விடுமுறை, ஆஃபீஸ் எல்லாம் விடுமுறை. அந்த அளவில் அங்கே பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் அங்கே 144 போட்டு விட்டார்கள். சத்யபால் மலிக் அவர்கள் பேசிய இந்த வார்த்தையை மீண்டும் ஒருவரை சிந்தித்து பாருங்கள். 2024 வருவதற்குள் இவர்கள் எதை வேணாலும் செய்வார்கள், எந்த விதமான பிரச்சனையும் உண்டாக்குவார்கள். இவர்களுக்கு தேவை
சாசனம் மட்டும்தான். இவர்களுக்கு இந்த நாட்டை பற்றி ஒரு துளி கூட கவலை அல்ல. அவர் பேசியது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.